नियतिकृतनियमहितां क्लादैकमयीम् अनन्यपरतान्तरां नवरसुरुचिरां निर्मितिं मादधति भारतीकवैर्जयति। अतादृशी गुणीभूतव्यङ्ग्यं व्यङ्ग्येतुमध्यमं न प्रथम उल्लासत்தில் பார்த்தது. சோ குணிபூத வியங்கியத்தினுடைய ஒரு டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் சொல்லிட்டு வர்றார். அஞ்சாவது உல்லாசம் ஆரம்பத்துல அகூடம் அபரஸ்யாங்கம் வாச்சிய சித்தியங்கம் அஸ்புடம் சந்திக்த துல்லிய பிராதான்யே காக்குவாட்சிப்தம் அசுந்தரம் வெங்கமேவம் குணீபூத வெங்கியஸ்ய அஷ்டோ விதாக ஸ்மிருதாக, எட்டு பேதங்கள் இங்க பார்த்திருக்கோம். அதுல அகூடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம, இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். உன்னித்ர கோகனத ரேணு பிசங்கிதாங்கா காயந்தி மஞ்சு மதுபாக கிரக தீர்கிகாசு ஏதச் சகாஸ்தி ச ரவேஹே நவ பந்து ஜீவ புஷ்பச்சதாப உதயாச்சல சும்பி பிம்பம். சோ முதல்து வந்து அர்த்தாந்திர சங்கிரமித்தத்தினுடைய ஒரு இதுல பார்த்தோம். அர்த்தாந்திர சங்கிரமித்த துவனி இருந்தாலும் நமக்கு வந்து அது எப்படி அங்கமா போயிடுறது அப்படின்னு, ஆறு அங்கம்மை விட இங்க வந்து கூடமா இருக்கு. அங்கம்ங்கிறது அடுத்ததுக்கு போகும், அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் அந்த அப்பா சொல்லிட்டேன். சோ கூடமா அகூடமா இருக்குன்னா ரொம்ப பளிச்சுன்னு நமக்கு அந்த அர்த்தாந்திர நியாசம் தெரியறது. ஜீவன்னு அப்படிங்கிற இடத்துல மரணமே தேவலை அப்படிங்கிற அர்த்தம் வந்து ரொம்ப சுலபமா நமக்கு தெரிஞ்செடுத்து, ரொம்ப சுலபமா தெரியக்கூடாது. அந்த இலைமறைவு காய்மறைவுங்கிறது இருக்கணும். அதே அடுத்தது அத்தியந்த திரஸ்கிருதத்து சொல்ற உன்னித்ர கோகனத ரேணுஹு, இந்த மதுபாக காயந்தி கிரக தீர்கிகாசு, வீட்டினுடைய தீர்கிகா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் குளம் அல்லது குளம், குளங்களில் மதுபாக வண்டுகளானவை மஞ்சு காயந்தி ரொம்ப இனிமையாக பாடுகின்றன. இந்த மதுபாக வண்டுகள் எப்படி இருக்கு, தேனி எப்படி இருக்குன்னா உன்னித்ர கோகனத ரேணு பிசங்கித அங்காக, அதனுடைய அங்கங்கள் எல்லாம் பிசங்கிதம், நல்ல ஒரு மஞ்ச கலர் தட்டி இருக்கு. எதனாலன்னா கோகனத ரேணு, தாமரை பூவினுடைய ஒரு மகரந்த தூள், அந்த தாமரை வந்து உன்னித்ரம் மலர்ந்து இருக்கக்கூடியது. கோகனதம்ங்கிறது ரத்தாப்ஜம், உன்னித்ர மலர்ந்து இருக்கக்கூடிய கோகனத சிவ செந்தாமரைகளின் ரேணு மகரந்த தூள்களினால் பிசங்கித அங்காக, இது அது என்ன ஒரு ஒரு இந்த கலர்ல இருக்கு, ப்ரௌனிஷா இருக்கக்கூடிய ஒரு கலர், அப்படி இருக்கக்கூடிய மதுபாக வண்டுகள் கிரக தீர்க்கிகாசு வீடுகளினுடைய ஒரு குளங்களில் மஞ்சு காயந்தி அழகாக பாடுகின்றன. ஏதது ரவேஹே பிம்பம் உதயாச்சல சும்பி ரவேஹே பிம்பம் சகாஸ்தி. அந்த ரவேஹே பிம்பம்க்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார். சூரியனுடைய ஒரு பிம்பம், அந்த இதுவானது சூரிய பிம்பம்ங்கிறச்சு சந்திரபிம்பம் மாதிரி, சூரிய பிம்பம் சூரியத்தினுடைய ஒரு வட்டம், சூரியனானது உதயாச்சல சும்பி உதய அச்சலம் மலை, உதய மலையை தொடுகின்றதாகவும் நவ பந்து ஜீவ புஷ்ப சத ஆபம், நவ பந்து ஜீவ புதுசா மலர்ந்திருக்கக்கூடிய பந்து ஜீவங்கிற ஒரு புஷ்பம், அதனுடைய சத இதழ்கள் அதை போல் ஒரு காந்தியை கொண்டதான அந்த சூரியன் வந்து உதய சமயத்துல பிராத்த காலத்துல அது ஒரு சிவப்பு தட்டி இருக்கும், அந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடியது. அந்த சிவப்பு எது போல இருக்குன்னா நவ பந்து ஜீவ புஷ்ப சத, அந்த பந்து ஜீவங்கிற ஒரு புஷ்பத்தினுடைய இதழை போல் ஒரு காந்தியை கொண்டதான அந்த சூரியனுடைய பிம்பம் ஆனது உதயாச்சல சும்பி ஏத்தது, உதய மலையை முத்தமிடுகின்றதான இந்த பிம்பம் சகாஸ்தி பிரகாசிக்கிறது. இந்த சும்பிங்கிற வேர்டுலதான் நமக்கு இப்போ அத்தியந்த திரஸ்கிருதம். சும்பனசிய அத்தியந்த திரஸ்கிருத வாச்சிய அத்திர அகூடம், ரொம்ப கிளியரா தெரியறது. அதாவது சூரியனுடைய சூரிய பிம்பமானது அப்படியே முத்தமிடுகிறது உதயாச்சலத்தைன்னா என்ன, தொட்டுண்டு அது தொடர மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இருந்து வெள்ள கிளம்புறதுங்கிற அந்த சம்யோகம் நமக்கு தெரியறதா இல்லையா, ரொம்ப கிளியரா படிச்சுன்னு தெரியறது. மே இதனுடைய கான்டெக்ஸ்ட் எப்படின்னா நாயகேன சகா சுப்தாம் ரதிஷ்ரம அலசதையா அநாகரித்த பிரபோத சமயம் சகீம் பிரதி தத் சூச்சனாய சக்கியாக உக்திஹி. நாயகேன சகா நாயகனோட கூட சுப்தாம் தூங்குகின்ற அந்த நாயிகா சகி, அவளை குறித்து ஒரு சகியானவள் கூறுகிறாள். இது சூரியோதயம் ஆகிறது, நீ இன்னும் படுத்துட்டு இருக்கியே எழுந்துருன்னு அர்த்தமா இல்லையா, தூங்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து இந்த சகி சொல்றான். அவ வந்து ஸ்ரம ரதி ஸ்ரம அலசத்தையா,
இவனோட நாயகனோட கூட ராப்பூரா இருந்ததுனால அந்த ஒரு சிரமத்தினால அப்படியே ஒரு ஒரு ஆலஸ்யம், அந்த சோம்பேறித்தனத்துல தூங்கிட்டு இருக்கா. சூரிய உதயம் மாறுது, நீ வந்து எழுந்துரு அப்படிங்கிற ஒரு வியங்கியம் அங்க. அந்த இடத்துல சும்பனம்ங்கிறது அத்தியந்த திரஸ்கிருதம். வியாக்கியானம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால ரொம்ப கரெக்டா கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல. சில இடங்கள் அப்படியே படிச்சுன்னு வந்துடுறேன். சோ அத்த தூ சும்பத்தேகே வக்திர சம்யோகா முக்கியஹா அர்த்தஹா. சும்பனம்ங்கிறதுக்கு என்னன்னா வக்திர சம்யோகா, முத்தமிடுவதுங்கிறது தான் அதனுடைய லிட்ரல் மீனிங். அது என்ன, ஒரு சேத்தன வஸ்து தான் பண்ணணும், அச்சேத்தன வஸ்துவால பண்ண முடியாது. சகாச்ச அச்சேதனே ரவிபிம்பே தேன ரூபேண அனன்வயாது பாதிதஹா. ஏன்னா நமக்கு முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு தத்யோகே ஒரு லட்சியார்த்தம் போய் லட்சியார்த்தத்தில இருந்து வியங்கியார்த்தத்துக்கு போறோம் அத்தியந்த திரஸ்கிருதத்துக்கு. அப்ப இங்க முக்கியார்த்தம்ங்கிறது என்னது, வக்திர சம்யோகா முக்கியார்த்தம். அது பாதிதம், ஏன் பாதிதம், ஏன்னா அச்சேதன வஸ்து ரவி பிம்பம்ங்கிறது அந்த அச்சேதன வஸ்துவுக்கு சேதனத்துவ சும்பன விவகாரம் ஏற்பட முடியாது, அந்த அன்வயம் ஏற்படாததுனால முக்கியார்த்த பாதகா. தத் யோகே சம்யோக மாத்திரம் லக்ஷயதா அத்ர. சோ லக்ஷ்யார்த்தத்துல உங்களுக்கு வந்து சம்யோகம்ங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த சம்யோக மாத்திரம் லக்ஷயதா. அதுல இருந்து வியங்கியார்த்தம் என்ன தெரியறது, உஷக்காலம் வருது, பிரபாதம் ஏற்பட போறது. ஆகையினால அந்த டான் சமயம்ங்கிறது தெரியறது, அது வந்து ஒன்னும் பெரிய இதுவா இல்லையே, கூடம் இல்லையே, அந்த இடத்துல அகூடம் தானே அது, என்ன ரொம்ப பளிச்சுன்னு தெரியறது. சூரியன் உதயமாறாங்கிறதுல உஷக்காலம் ஏற்படுறதுங்கிறது வியங்கியமா தெரியறதுன்னா அது வந்து கிளியரா அது குணீபூதம் வியங்கியம் ரைட்டா. அத்த சும்பனஸ்ய அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியஸ்ய. நெக்ஸ்ட் வந்து அர்த்தசக்தி மூல துவனிக்கு இப்போ சொல்ல போற. இது வந்து பாலராமாயணத்துல 10வது அங்கத்துல ராவணனை கொன்னுட்டு புஷ்பக விமானம் வழியா, புஷ்பக விமானத்துல ராமன் வந்து சீதைக்கு ஒரு ஒரு இடமா காமிச்சுட்டு போறார். அத்ராசீத் பணிபாச பந்தன விதிஹி சக்தியா பவே தேவரே பவத் தேவரே காடம் வக்ஷசி தாடிதே ஹனுமதா துரோணாத்ரி துரோணாத்ரிஹி அத்ர ஆஹ்ருதா திவ்யைர் இந்திரஜித் அத்ர லக்ஷ்மண சரைஹி லோகாந்தரம் பிராபிதா கேனாப்பியத்ர மிருகாட்சி ராட்சச பதேகே கிருத்தா ச கண்டாட்டவி. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சிம்பிள், ரொம்ப அழகு. அத்த இங்கேதான் ராமன் வந்து சீதைக்கு காமிச்சுட்டே வர்றார். ஒரு நாயகன் நாயிகாவுக்கு ஒரு ஆசையா, இங்கேதான் இது நடந்தது, இங்கேதான் அது நடந்தது அப்படின்னுட்டு அந்த யுத்த களத்துல நடந்த விஷயத்த வந்து அவர் காமிச்சுட்டே வர்றார். அத்த பணிபாஷ பந்தன விதிஹி பவத் தேவரே ஆசீத். பணிபாஷ பந்தன விதிஹி, அந்த நாகாஸ்திரத்தினால இந்திரஜித் இங்கதான் கட்டினா அப்படின்னு காமிச்சுட்டு வர்றார். அத்த இந்த இடத்தில் தான் பணிபாஷ பந்தன விதிஹி, பணி நாகம், நாகபாஷம், நாகபாஷத்தினால ஒரு பந்தனம் கட்டுதல்ங்கிற ஒரு விதி முறையானது, ஒரு அதை தாண்டவே முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோக்கற அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆயுத விசேஷம் இல்லையா, அதனால அவனுக்கு ஏற்பட்டது இங்க. சக்தியா, சக்திங்கிற ஆயுத விசேஷத்தினால பவத் தேவரே உன்னுடைய மச்சினன் தேவரஹானா லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுடைய வக்ஷசி மார்பில் காடம் தாடிதே சதி, ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்ச பொழுது, சக்தியினால் அவனுடைய வக்ஷஸ்தலத்தில் அடி வாங்கின பொழுது, வக்ஷஸ்தலமானது அடி வாங்கின பொழுது ஹனுமதா துரோணாத்ரிஹி அத்ர ஆஹ்ருதா. இங்கதான் அந்த ஆஞ்சநேய சுவாமி துரோணாத்ரி அந்த சஞ்சீவனி மலையை தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சார் ஆஞ்சநேயர். திவ்யைஹி லக்ஷ்மண சரைஹி இந்திரஜித் அத்ர லோகாந்தரம் பிராபிதா. இந்த இடத்துல உப்புன்னா காமிச்சுட்டு வர்றாரு இல்லையோ, இங்கதான் வந்து திவ்யமான லக்ஷ்மணனுடைய ஒரு அம்புகளினால் இந்திரஜித் ஆனவன் லோகாந்தரம் பிராபிதா, வேறு ஒரு உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். நான் அடிச்சு நகர்த்தியாச்சு இந்திரஜித்தை இந்த இடத்துலதான். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கேனாபி அத்த மிகே மிருகாட்சி மான்விழியாளே ராட்சசபதேகே கண்டாட்டவி கிருத்தா, யாரோ ஒருத்தனால் இந்த இடத்துலதான் அத்த ராட்சசபதேகே ராவணனுடைய, ராட்சசர்களுக்கெல்லாம் வந்து அதிபதியா இருக்கக்கூடிய ராவணன் இருக்கானே
அந்த லங்காதிபதியான ராவணனுடைய கண்டாட்டவி அடவி காடு காடு போல இருக்கக்கூடிய அவனுடைய 10 தலைகளும் இங்கேதான் எவராலையோ வெட்டப்பட்டது அப்படிங்க. வாஸ்தவமான ஒரு இது. இங்க என்ன கேனாபின்னு ஆயிடுத்துன்னா ராமேண அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுடுறது இல்லையோ. தஸ்யாபி அத்த மிருகாட்சி ராட்சசபதேகே கிருத்தா கண்டாட்டவி. கிருத்தாச்ச கண்டாட்டவின்னா அந்த அப்பேற்பட்ட ராட்சசனுடைய ஒரு கழுத்தானது இங்குதான் வெட்டப்பட்டது அப்படின்னு விட்டார்னா தன்னை பத்தி அங்க வந்து வெளிப்படையா சொல்லாம இருக்கார். ராமன் வீரோதாத்தன். அது வந்து யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான்னு ஒரு நார்சிஸ்டிக் ஆட்டிடியூட்ல சொல்லக்கூடாது இல்லையோ. அதை ரொம்ப தன்னை பத்தி ஒரு புகழறா மாதிரி ஆயிடும். அங்க யாரோ ஒருத்தன் பண்ணிருக்கான் தெரியுமா இல்லையோ யாரு என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுறது. இட்ஸ் நாட் அவனும் வெட்டப்பட்டான்னு சொன்னா அங்க ஒரு ஹியூமிலிட்டி தெரியும், ஒரு வினயம் தெரியும் அந்த இடத்துல. அதுதான் அந்த அர்த்தாந்திர சங்கிரமித்தம் சாரி அர்த்த சக்தி மூலம் வந்து உங்களுக்கு இதுவாயிடுது. வஸ்துனா வஸ்துதான் அது. ஏன் இதனால ராமனுடைய ஒரு வீரம் அங்க தெரியுது. மத்தவாளுக்கு சொல்றச்சு ஹி கேன் மென்ஷன் பவத் தேவரே அப்படின்னு சொல்றச்சு ஓம் அச்சுனன் அப்படின்னு சொல்றச்சு ஒரு ஒரு இது இருக்கு. ஹனுமதா ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வந்து இங்க வச்சார். லக்ஷ்மணனுடைய ஒரு அம்புகள்னால அனுப்பப்பட்டான் இந்திரஜித் அப்படின்னு விட்டு சொல்றச்சு எல்லாம் ஒரு ஹீஸ் பில்டிங் அப் இது கிளைமேக்ஸுக்கு போகிற மாதிரி. அது அப்பேற்பட்ட ராவணனுடைய அந்த காடு போல இருக்கக்கூடிய அந்த இதுவானது வெட்டப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு இன்னும் அழகா இருந்திருக்கும் அந்த இடத்துல. ராமன் தன்னை பத்தி சொல்லிக்காத ராமன் தன்னுடைய வீரத்தை பத்தி அங்க வந்து காண்பிக்கிறார் சீதைட்ட. ஒரு செல்ஃப் பிரைஸே இல்லாத அப்படின்னு அது ஒரு அழகா முடிஞ்சிருக்கும் அது. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து இந்த இந்த ஒரு மெத்தடை வச்சுட்டு தான் சில சமயம் நம்ம வந்து பாட்டு பேதங்களை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த கபாலினகா பினாக்கினகான்னு 2 ரீடிங் உண்டு ஒரு குமாரசம்பவம் ஸ்லோகத்துக்கு. துவயங்கதம் சம்பிரதி சோசனீயதாம் துவயங்கிரதம் கலாச்சசா காந்திமதி கலாவதி இருக்கோல்லையோ. துவயங்கதம் சம்பிரதி சோசனீயதாம் தோமஸ் நேத்திர கௌமுடியாதான். சமாகம பிரார்த்தனையா கபாலினஹான் இருக்கும் அந்த லைன் இருக்கும் இல்லையோ. அந்த துவயங்கதம் சம்பிரதி சோசனீயதாம் 2 விஷயங்களானது இப்பொழுது ஒரு வருத்தத்தக்க நிலைமையில வந்து நிக்கிறது. எது எதுன்னா துவமஸ்ய நேத்திரஸ்யஜ லோககௌமுதி இது கலாச்சசா காந்திமதி கலாவதா துவமஸ்ய லோகஸ்யஜ நேத்திர கௌமுதியும்பர். ஸோ இந்த சந்திரனும் சரி பார்வதியும் சரி ரெண்டு பேருமே இந்த சிவனை அடையணும்னு ஒரு பிரார்த்தனை பண்றதுனால ரொம்பவும் ஒரு பேத்தட்டிக் ஸ்டேஜ்ல நீங்க ரெண்டு பேரும் இருக்கேள் அப்படின்னுட்டு ஏளனம் பண்ணுவார். அதுல வந்து யாருன்னா சிவனே பண்ணிப்பார் அது வேற. சோ அந்த சிவனுக்கு அட்ஜெக்டிவ் போடுறச்சு சமாகம பிரார்த்தனையா பினாக்கினகான்னு ஒரு ரீடிங் கபாலினகான்னு ஒரு ரீடிங். பினாக்கிங்கிறவர் பினாக்கம்ங்கிற ஒரு வில்ல அம்பு வில்ல வச்சுண்டு உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கிட்ட நீ வந்து அடைக்கலம்னு போய் அடையறதுல என்ன ஒரு சோச்சனீயத்தா வந்துடுறது அந்த இடத்துல. அதனால பினாக்கிங்கிறது தப்பு. கபாலின்னு சொல்றச்சு தானே பிக்ஷா பாத்திரத்தை வச்சு சுத்தின்னு இருக்கிறவர் அவரை போய் அடையணும்னு நீ பாக்குறியமான்னுட்டு ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒட்டி வரும். அது இந்த மாதிரி ரெண்டு யூ யூஸ் தீஸ் திங்ஸ் டு ஃபிக்ஸ் த ரீடிங். அதனால தோஷம் ரொம்ப முக்கியம் தெரியணுங்கிறது. ஏன் இந்த சில பேரெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா காளிதாசன் மாதிரியோ பவபூதி மாதிரியோ ரொம்ப எல்லாம் வந்து தோஷம் பார்க்காம தோஷத்தோட எழுதியிருக்க மாட்டா. எழுதியிருந்தாலும் அதுல வந்து ஒரு ஒரு இது இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்றதுக்கெல்லாம் நமக்கு தோஷமும் தெரியணும் குணமும் தெரியணும் முக்கியம். அத்ராசித் பரம் படிதாசி கண்டே நியச்சதி பண்ணிடலாம். பரம் கண்டே நியச்சதி பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். குணதோஷம் உதோ கிருண்ணன்னு பரம் கண்டே நியச்சதி ஸ்லோகம் அத்ராசீத் பணிபாஷ பந்தன விதிஹி சக்தியா பவத்தேவரே காடம் வக்ஷதி வக்ஷசி தாடிதே ஹனுமதா துரோணாத்ரிஹி அத்த ஆஹிருதா. இங்க கொண்டு வந்து வச்சார் ஆஞ்சநேய சுவாமி. திவ்யைர் இந்திரஜித் அத்த லக்ஷ்மண சரைஹி லோகாந்தரம் பிராபிதா தஸ்யாப்யத்ர மிருகாட்சி அப்படின்னு இருக்கணும். கேனாப்யத்ர மிருகாட்சி ராட்சச பதேஹே கிருத்தாச்ச கண்டாட்டவி அத்த கேனாபி அத்த இதி அர்த்தசக்தி மூல அனுரணன ரூபஸ்ய
तस्याप्यत्र इति युक्तः पाठः अन्त अनुरणनरूपस्य अगूढम् அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா அர்த்தசக்தி மூல துவனியனுடைய ஒரு கூடமில்லாத தன்மையானது இங்கே இருப்பதனால் இங்கே வந்து அகூடம் இது குணீபூத வியங்கியசிய உதாரணம் நெக்ஸ்ட் வந்து அபரஸ்யாங்கம்னு ஒன்று சொல்றார் ரெண்டாவது இதனுடைய மீனிங் என்னன்னா அபரஸ்ய அங்கம் இன்னொன்னுத்துக்கு இந்த துவனியானது ஒரு அங்கமா போயிடுறது சரியா இந்த அபரஸ்ய ரசாதேகே வாச்சியஸ்ய வா வாக்கியார்த்தி பூதஸ்ய வா அங்கம் ரசாதி அனுன அனுரணன ரூபம் வா சோ இந்த இடத்துல என்ன இந்த ரசத்திற்கு வாச்சியமாக இருக்கக்கூடிய ரசம் முதலிய விஷயங்கள் அந்த ரசம் முதலிய விஷயங்கள் கரிச்சு ரச பாவ ரசாபாச பாவாபாச பாவசாந்தி பாவோதய பாவசந்தி பாவசபலதா இந்த எட்டு வெரைட்டியும் வரப்போறது அதுல வந்து ஒண்ணு இன்னொன்னுத்துக்கு அங்கமா போறது ரசாதி ரசாதேகே அங்கம் பவதி ரசாதேகே ரசாதிஹி அங்கம் பவதி சோ ரசத்திற்கு ஒரு ரசம் அங்கமாகலாம் அல்லது ரசத்திற்கு பாவம் அங்கமாகலாம் பாவத்திற்கு பாவம் அங்கமாகலாம் ரசாபாசத்துக்கு பாவம் அங்கமாகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி கிட்டத்தட்ட 9 வெரைட்டி சொல்றாரு இங்க நமக்கு இது இந்த இந்த லைனை வந்து பிரிச்சு புரிஞ்சுக்கிறது எப்படின்னா மூணு விதம்னு சொல்றார் ரசாதேகே இத்தியாதி பதேன பாவ ரச ரசாபாச பாவாபாச பாவசாந்தி பாவோதய பாவசந்தி பாவசபலதா ரூபஸ்ய அலக்ஷ அசம்லக்ஷ கிரமஸ்ய கிராஹ்யம் கிரகணம் சரியா சோ முதல்ல அசம்லக்ஷிய கிரம வியங்கியமானது உங்களுக்கு வந்து அங்கமா இருக்கலாம் சம்லக்ஷிய கிரம வியங்கியமும் அங்கமா ஆயிடலாம் அல்லது வாச்சிய வஸ்துன்னு ஒண்ணு சொல்ற சரியா வாச்சிய வஸ்துன்னா எக்ஸ்பிரஸ்டா போயிடுறது அந்த ரசம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சோ வாக்கியார்த்தி பூதம் அல்லது வாக்கியத்துக்கு தாத்பரிய விஷயமா இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து வாக்கியார்த்தம் பிரதானமா இருக்கிறது வாட் ஹி மீன்ஸ் இஸ் வாச்சியமா ரசம் பாவம் இவைகள்லாம் இருக்கலாம் அல்லது வாக்கியார்த்தி பூத்தம்ங்கிறச்சே தாத்பரியம் ரசமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன நமக்கு வந்து தாத்பரியார்த்தத்துல என்ன விவக்ஷிதார்த்தம் நமக்கு வந்து ஸ்லோகத்தில இருந்து வருதோ அந்த ஸ்லோகத்திற்கு அந்த வாக்கியார்த்தம் எய்தர் ஜஸ்ட் பிரைமரி மீனிங்கா இருக்கலாம் அல்லது இங்க பிரைமரி மீனிங்க்கு வந்து அங்கமா இருக்குன்னு அவர் சொல்லல அபரஸ்யங்கிறதுனால ரசாதேகே ரசா பாவ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சோ அசம்லக்ஷ கிரமத்வனி வாச்சியஸ்ய அப்படின்னா சம்லக்ஷ கிரமத்வனி வாக்கியார்த்தி பூதஸ்யனா உங்களுக்கு வந்து தாத்பரியார்த்த விஷயம் தாத்பரியத்துக்கு ஒரு அங்கமா போயிடலாம் அந்த தாத்பரியார்த்தம்ங்கிறத இவர் ரொம்ப எடுக்கல காவ்ய பிரகாஷக்காரர் சோ மெயினா அவர் கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் படி நம்ம எடுத்துட்டோம்னா அசம்லக்ஷ கிரம வியங்கியம் எப்படி வந்து ரசத்துக்கு அங்கமா போறது அது சொல்றார் பிளஸ் சம்லக்ஷ கிரமத்துக்கு சொல்றார் ஒவ்வொன்னா இப்ப எக்ஸாம்பிள் எடுக்க போறோம் சரியா அந்த மூணாவது என்ன ஏதுன்னு ரொம்ப ஒன்னும் எக்ஸ்பிளைனும் பண்ணல அது வியாக்கியாதாக்கள் தான் அதை வந்து த்ரிவிதம்னு சொல்லி அசம்லக்ஷ கிரமம் சம்லக்ஷ கிரமம் வாச்சிய வஸ்துன்னு சொல்றா அதுக்கு மேல அவ எதுவும் சொல்லல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கல சோ நம்ம வந்து நேர அசம்லக்ஷ கிரம துவனிக்கு எடுத்துப்போம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றதே வந்து வெரி டிபேட்டபிள் ஸ்லோகம் சரி ஐயம் சர் அஜனோத்கர்ஷி பீனஸ்தன விமர்தனஹா நாபி ஊரு ஜெகன ஸ்பர்ஷி நீவி விஸ்ரம்சன கரஹா இது வந்து மகாபாரதத்துல ஸ்திரீ பர்வால 14வது அத்தியாயம்னு போட்டிருக்கு ரணபூமி பதிதம் பூரிஸ்ரவசா சின்னம் ஹஸ்தம் ஆதாய தத் வது பிரலாப உக்திஹி பூரிஸ்ரவஸ்னு ஒரு பெரிய வீரன் அவருடைய அவர் அங்க விழுந்தாச்சு அவருடைய கைய வெட்டியாச்சு அந்த கைய மாத்திரம் சின்னம் ஹஸ்தம் ஆதாய அந்த கைய பார்த்து அவளுடைய பிரியை வது மனைவி அழறா கதர்றா சோ இதுல வந்து கிளியரா நமக்கு வந்து வெறும் கைய பார்த்துட்டும் அவ கதர்றச்சு இது வந்து கருணரசத்துல முடியறது அதனால கருணரசம்ங்கிறது துவனின்னு தெரியறது அந்த கருணரசத்துக்கு வந்து இப்ப என்ன ஆயிடுதுன்னா ஸ்ருங்காரம் அங்கமா போறது
ஐயம் ச ரசமோத்கர்ஷி, அந்த கையை பார்த்து இதுதான் என்னுடைய ஒட்டியானத்தை பிடிச்சு இழுத்த கை, பீனஸ்தன விமர்தனஹா மார்பகங்களை தொட்ட கை, நாபி ஊரு ஜெகன ஸ்பர்ஷி, நாபி இடுப்பு பிரதேசம் ஜெகனம் ஸ்பர்ஷி இதை தொட்டது, நீவி விஸ்ரம்சனஹா கரஹா அந்த இடுப்புல இருப்பு இடுப்பு வஸ்திரத்தினுடைய முடிச்சுக்கு நீவின் பேரு, அதை விஸ்ரம்சனஹா ஒரு வெலவெலத்து அதை விளக்கிய ஒரு கையானது இங்க இருக்கே அப்படின்னு கதர்ற. இந்த இடத்துல அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ட் என்னன்னா ஸ்ருங்கார ரசம். இந்த இடத்துல அந்த ஸ்ருங்கார ரசம் உங்களுக்கு கருணத்துக்கு அங்கமா போயிடுறது. சோ ரசசிய கருண ரசசிய ரசஹ அங்கம், அப்போ ஸ்ருங்காரஹ அங்கம். இத வந்து பெரிய துவனி ஸ்லோகம்னு தான் இதை எடுத்துக்கணும். இங்க எக்ஸாம்பிளா வந்து ஒரு குணீபூதத்துக்கு சொல்லியிருக்கார், ஆனா இதுக்கு துவனித்வம் தான்னுட்டு வியாக்கியாதாவே சொல்றார். இத வந்து எக்ஸாம்பிளா சொல்லிருக்கிறதுனால நம்ம எடுத்துப்போம் அத, சரியா? எப்படின்னா இங்க படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு அவர் சொல்றது. ஏவம் கருணம் ஆதாய அஸ்ய காவியஸ்ய துவனித்வம் ஸ்ருங்காரஸ்தாயினம் ஆதாய குணிபூதம் வெங்கத்வம். ஓகே, சோ ஒன்னொன்னுக்கும் ரெஸ்பெக்ட். சோ ஸ்ருங்காரம் வந்து குணீபூதம் ஆயிடுறது, கருணம் வந்து மேலோங்க நிக்கிறது, தனியா இருக்குன்னு. ஓகேயா, சரி அப்படின்னு எடுத்துருவோம், சரியா? சோ எது அங்கம் எது அங்கின்னு தெரிஞ்சுடணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து ரசவத அலங்காரம்னு எடுத்துப்போம். ஓ சரியா, ரசமானது இங்க அலங்காரமா ஆயிடுறது, அலங்காரியமா இன்னொரு ரசம் இருக்கு. இதே அலங்கார சாதாரண ஒரு உபமா அலங்காரமோ உத்ரேக்ஷா அலங்காரமோ உனக்கு வந்து துவனியில தெரியறது வச்சுக்கோயே, அந்த இடத்துல வந்து ஸ்லோகத்துல உனக்கு ரசத்தை இப்படி இந்த ஸ்ருங்கார ரசம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ருங்கார ரசத்தை போட்டிருந்தார்னா அது ரசவத் அலங்காரகா, அதுவும் அங்க அலங்காரியம் உபமாவா இருக்கும், அதெல்லாம் கிளியர் ரசவத் அலங்காரம். இந்த இடத்துல உனக்கு அங்கியா ஒரு கருண ரசமும் இருந்துண்டு, அங்கமாக ஒரு ஸ்ருங்கார ரசமும் இருந்துண்டு இருக்கிறச்சு, இத அபேட்சையா அது குணிபூதம், அதை பாக்குறச்சு அது துவனின்னு எடுத்துக்கோங்க. அப்படிதான் எக்ஸ்பிளனேஷன், இல்லைன்னா முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாவசிய ரசசிய பாவக அங்கம். இந்த இடத்துல ஒரு ரசத்திற்கு பாவமானது அங்கமா காமிக்கிறார். அடுத்த எக்ஸாம்பிள், கைலாசாலய பால லோச்சன ருச்சா நிர்வர்த்திதாலத்தக வியக்திஹி பாத நகத்யுதிஹி கிரிபுவஹா சாவ சதா த்ராயதாம் ஸ்பர்தா பந்த சமிருத்தயா இவ சுத்ரிடம் ரூடா யயா நேத்ரயோஹோ காந்திஹி கோகனத அனுகார சரசாம் சத்யா சமுத்சாரியதே. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் வந்துட்டேன். இங்க வந்து பகவான் சிவன் வந்து பார்வதி காலில் விழறார், பார்வதிக்கு கோபம். இந்த இடத்துல அந்த அந்த சீனை டிஸ்கிரைப் பண்றார், காலில் விழுந்த உடனே அம்பாளுடைய கோபமானது போயிடுறதான், சமுச்சாரியத்தை சத்யா சமுச்சாரியத்தை அதை வர்ணிக்கிறார். இங்க கைலாசாலய கைலாசத்தை ஆலயமா வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிவன், சிவனுடைய பரமேஸ்வரனுடைய பால லோச்சன நெற்றிக்கண் அதனுடைய ஒரு ருச்சா அழகினால் அதனுடைய ஒரு காந்தியினால அம்பாளுடைய காலுக்கு வந்து ஒரு ஆலக்தகரசம் லாட்சாரசம் பூசினா மாதிரி இருக்கு அம்பாளுடைய கால். சோ நிர்வர்த்தித ஆலக்தக வியக்திஹி, அந்த கண்ணினால மூன்றாவது நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காந்தியினால அம்பாளுடைய காலில் லாட்சாரசம் பூசி பூசப்பட்டது போல் இருக்கக்கூடிய அதை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் பாத நகத்யுதிஹி, காலினுடைய நகத்தினுடைய ஒரு காந்தி. அது யாருடைய கால் நக காந்தி? கிரி புவஹா சா பாத நக காந்த தியுதிஹி சதா வஹா த்ராயதாம், எப்பொழுதும் உங்களை காப்பாற்றட்டும். சா அந்த கைலாசாலய பால லோச்சன ருச்சா நிர்வர்த்தித ஆலக்தக வியக்தி மிருஷா கிருத்வா கோத்ர ஸ்கலனமத வைலக்ஷணமிதம் லலாட்டே பர்த்தாரம் சரணகமலம் தாடயதி தே சிராதந்தல்யம் தகனகிருதம் சௌந்தர்லரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த இடத்துல. ஏன்னா தப்பா வந்து ஒரு பேரை சொல்லிவிட்டாராம், ஏதோ போனும்ட்டே
அம்பாள் கால்ல ஒன்னும் சிவன் வந்து தப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக இல்ல, அந்த ஒரு ஊடலுக்காக அந்த அத வந்து ஒரு இது பண்ணணும், அந்த ரசிக்கணும், அத அம்பாளுடைய கோபப்பட்டு அதை வந்து தான் சாந்தனப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரசனைக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம். இது வந்து நிஜமாவே அவர் தப்பு பண்ணார், அதனால அவர் காலில் விழறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஊடல்ல போயிடுறது இல்லையா. கைலாசாலய பாலலோச்சன ருச்சா, பரமேஸ்வரனுடைய பாலலோச்சன நெற்றிக்கண்ணினுடைய காந்தியினால நிர்வர்த்தித ஆலக்தக வியக்திகி செய்யப்பட்ட ஒரு லாட்சாரசத்தினுடைய பூச்சு, அது ஆலக்தகம். அந்த பூச்சை தெரிவிக்கும்படியாக இருக்கும் கிரிபுவகா பார்வதியினுடைய ஹிமவத் பர்வதத்தினுடைய ஹிமவானுடைய மகளான பார்வதியின் பாத நகத்யுதிஹி சா, அப்பேற்பட்ட அந்த கால் நகத்தினுடைய காந்தியானது வகா உங்களை சதா திராயதாம் எப்பொழுதும் காப்பாற்றட்டும். யயா, எந்த ஒரு காந்தியானது, எந்த ஒரு பாத நகத்யுதி இருக்கே, அது நேத்திரையோகோ ஸ்பர்தா பந்த சமிருத்தயா இவ ரூடா. யயா ரூடா, எந்த ஒரு ஒரு இதனால அந்த நேத்திரையோகோ காந்திஹி ரூடா, காலனுடைய ஒரு காந்தியினால இவளுடைய கண்களினுடைய ஒரு காந்தியானது சுதிருடம் ரூடா, மிகவும் வளர்க்கப்பட்டது. சோ யயா காந்தியா யயா பாதனக தியுத்தியா தியுத்தியா, எந்த ஒரு கால் நகத்தினுடைய காந்தியினால அம்பாளுடைய கண்களினுடைய காந்தியானது வளர்க்கப்பட்டதோ. காந்திங்கிறச்ச இந்த இடத்துல கால் நகம் வந்து ரெட்டா இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல, ஏன்னா பகவானுடைய ஒரு நெற்றிக்கண்ல இருந்து வரக்கூடிய ஒரு காந்தி அந்த அதுல படுறது, அதனால பாத நகத்யுதி வந்து சிவப்பா இருக்கு. இந்த சிவப்பினால கண்ணனுடைய சிவப்பு இன்னும் வசதியா தெரியறதாம். சுதிருடா ரூடா, சுதிருடம் மிகவும் ரூடா விருத்தா, வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு, அதாவது கோபம் அதிகமாயிடுத்து அம்பாளுக்கு, அந்த கோபம் அதிகமாயிருக்குங்கிறத இப்படி சொல்றார். அந்த கால் நகத்தினுடைய ஒரு காந்தியினால ஸ்பர்தா பந்த சமிருத்தயா, என்னன்னா அது பகவானுடைய ஒரு இதுனால நம்மளுடைய கால் நகம் இன்னும் சிவப்பா இருக்கே, கால் நகத்தை விட நம்ம வந்து இன்னும் சிவப்பாகணும்னு இது வந்து போட்டி போடுறதா இந்த கண்ணு. ஸ்பர்தா போட்டியிடுவதனால் வளர்க்கப்பட்டது போல் இருக்கும் வளர்ந்திருக்க கூடிய கோகனத அனுகார சரசா, கோகனத செந்தாமரையை அனுகார அதை ஒப்ப இருக்கும் சரசா, ரொம்பவும் அழகாக இருக்கும் அந்த நேத்திரையோக காந்தி, அம்பாளுடைய இரண்டு காந்திகளும், அந்த காந்தியானது சத்யா சமுச்சாரியத்தை அந்த கோபத்தினால் உண்டான ஒரு காந்தி உடனே போயிடுது. பரமேஸ்வரன் காலில் விழுந்த மாத்திரத்துல இங்க வந்து கண்ணுல இருக்கக்கூடிய அந்த காந்தி அப்படியே விலகிடுறதான் இந்த இதனால. இந்த கால்னுடைய காந்தி இன்னும் வசதியா தெரியறது இல்ல, ரொம்ப அழகா போட்டிருக்கு. சரி, இங்கே சிங்கார ரசம் நமக்கு வந்து என்ன ஆயிடுறது, பாவத்துக்கு ஒரு இதுவாயிடுறது, அங்கமா போயிடுறது. பாவம் என்ன, தேவதா விஷயகமான ரதி, அம்பாள் வந்து அம்பாளுடைய அந்த நக காந்தி வந்து உங்களை எப்பொழுதும் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்றச்சே, எதனால் அம்பாளுடைய கோபமானது விலகுகிறதோ அப்பேற்பட்ட அந்த காந்தி. சோ அம்பாளுடைய கோபம் விலகி நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும், எப்படி கோபம் விலகிறதோ இதை பார்த்து அந்த ஒரு ஸ்டேட்லயே ஏசி எப்பவுமே நம்ம வந்து அம்பாள் வந்து ஒரு பிரீத்தியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறச்சே நமக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுவோம், அழகா அனுகிரகம் பண்ணுவோங்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்வரூபத்தை நம்ம பாக்குறோம். சோ ஸ்ருங்கார பூர்வகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்து மேல நமக்கு ஒரு ஆசை ஏற்படுறது. அந்த கவி விஷயகமான ஒரு ரதி, கவிக்கு தேவதா விஷயகமான ஒரு ரதி, அது இங்க பாவம், அதுதான் வந்து துவனி. அந்த துவனி வந்து நமக்கு எதுக்கு அங்கமா போயிடுறதுன்னா, இந்த ஸ்ருங்காரம் இருக்கோ இல்லையோ இதுல, அந்த ஸ்ருங்காரம், சாரி, பாவத்திற்கு ஸ்ருங்காரமானது உங்களுக்கு அங்கமா போயிடுறது இல்லையா, இல்ல சாரி. சோ ரசம் பாவம் மேலோங்கி நிக்கிறது, ரசம் வந்து அங்கமாயிடுறதா? பாவஸ்ய ரசஹ அங்கமா? பாவசிய ரசஹா அங்கம் இல்லை இங்க, இங்க என்ன எழுதுன்னா ஆக்சுவலி ரசசிய பாவஹா அங்கம். அது இருந்தா ஓகே தானே? சாரி சாரி, தப்பு தான், தப்பு. இல்ல ரைட்டு தான், அதாவது எப்படின்னா பாவசிய ரசஹா அங்கம். ஆமா,
ஒரு ரசத்துக்கு இன்னொரு ரசம் அங்கமா வரைச்சேதான் நமக்கு வந்து துவனி குணீபூதம்னு வருது. பாவத்துக்கு ரசம் அங்கமாயிடுறது. பாவம்ங்கிறது ரதி, தேவதா விஷயகமான ரதி, விச் இஸ் த துவனி, அதுதான் பாவத்வனி. அந்த பாவத்திற்கு ஸ்ருங்கார ரசம் உனக்கு அங்கமா போயிடுறது. கரெக்ட் தானே? சரி, சம்பவ ஸ்ருங்காரம் இங்க வந்து அங்கமா போயிடுறது. இது வந்து இதுவும் ரசவத அலங்காரம் தான் இல்லையா? ஆமா, இதுவும் ரசவத அலங்காரம் தான். ஏன்னா ரசம் வந்து உனக்கு அலங்காரமா போயிடுறது. அலங்காரியம் இங்க வந்து தேவ விஷயகமான ரதி, பாவம், ஸ்தாயி பாவமானது உனக்கு அலங்காரியமா போயிடுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அத்யுச்சா பரிதஹா ஸ்புரந்தி கிரயஹா ஸ்பாராஹா ததா அம்புதயஹா. ஒரு நிமிஷமா. அத்யுச்சாஹ பரிதஹ ஸ்புரந்தி கிரயஹ ஸ்பாராஸ் ததாம்போதயஹ தானேதானபி பிப்ரதி கிமபி ந க்லாந்தாசி துப்யம் நமஹ. ஆச்சரியேண முகுர்முகு ஸ்துதிமிதி பிரஸ்தௌமி யாவத் புவஹ தாவத் பிப்ரதி மாம் ஸ்மிருதஹ தவ புஜஹ வாசஸ்ததோ முத்ரிதாஹ. இங்க வந்து பாவமானது பாவத்திற்கு அங்கம், ஒரு பாவம் இன்னொரு பாவத்திற்கு அங்கம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அத்யுச்ச பூமாதேவியை பார்த்து சொல்றார். ஒரு கவி பூமாதேவியை பார்த்து துப்பியம் நமஹா, ரொம்பவும் நீ கிளாந்தா அசி, ரொம்ப ஒரு அப்படியே டயர்டா இருக்க நீ. ஏன்னா அத்யுச்சாகா கிரயஹா பரிதஹா ஸ்புரந்தி, ஏராளமான உற்சாக அத்தியுச்சாக மிகவும் உயர்ந்தவையான கிரையா மலைகளானது பரிதகா ஸ்புரந்தி. எங்க பார்த்தாலும் ஒன்னிடத்துல மலையா இருக்கு, எங்க பார்த்தாலும் சுத்தி வர பரிதகா சுற்றிலும் அத்தியுச்சாக கிரையா உயர்வான மலைகள் இருக்கின்றன. ஸ்புரந்தி ஸ்பாராக அம்புதயா ததா, அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பிரசன்னமா இருக்கக்கூடிய அம்புதயா சமுத்திரமும் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஏதானு தானு இப்பேற்பட்ட இந்த கிரி அம்புதீனு கிரின்னு அம்புதீனு ச பிப்ரதி தாங்கிக் கொண்டிருப்பவளான நீ கிமபி ந கிளாந்தாசி, துளி கூட உனக்கு வந்து ஒரு ஒரு சோர்வுங்கிறதே இல்லையேமா. துப்பியம் நமஹா, உனக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு பூமிக்கு சொல்லிண்டே இருக்கிறச்சு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஆச்சரியேண முகுர்முகு ஸ்துதிம் இது பிரஸ்தௌமி யாவது புவஹ, யாவது எந்த சமயத்துல புவஹ ஸ்துதிம் ஏவம் ஆச்சரியேண முகுர்முகு பிரஸ்தௌமி. நான் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறச்சே, பூமிய நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற அந்த பிரஸ்தாவத்துல பிரஸ்தௌமி யதா கரோமி ஏவம் யாவது புவஹா ஸ்துதிம் பூமியினுடைய ஸ்துதியை ஆச்சரியேன ஆச்சரியத்தோட முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் பிரஸ்தௌமி செய்கிறேனோ தாவது அச்சமயத்தில் தவ புஜா இமாம் பிப்ரது தவ புஜா, இப்பேற்பட்ட பூமிய உன்னுடைய தோள்பட்டையில நீ தாங்குறியப்பா அப்படின்னு ராஜாவை பார்த்து ஒரு க்ஷணம் அந்த ஸ்துதி வாக்கியங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுதான். இமாம் பிப்ரது இப்பேற்பட்ட பூமியை தவ புஜா பிப்ரது உன்னுடைய புஜம், உன்னுடைய ஏகவசனம் வேற அங்க பாத்துக்கோங்க, ஒரே கையால இப்பேற்பட்ட பூமியை நீ தாங்குகிறாய் என்று ஞாபகப்பட்டு என்றது ஞாபகம் வந்து ஸ்மிருதஹா அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ததஹா அதற்கு பிறகு வாசகா வாக்கியங்களானது வார்த்தைகளானது ஸ்தோத்திரங்கள் பூமியை பத்தின ஸ்தோத்திரங்கள் முத்ரிதாக அப்படியே சின்னி முத்ரணம் பண்றதுன்னா க்ளோஸ் பண்றோங்கிற மூலியம், யூ சீல் இட்ங்கிற மூலியம், அந்த மாதிரி வார்த்தை அப்படியே சீல் ஆகி அப்படியே நின்றுடுத்தான். ருத்தாக வார்த்தையே வரல எனக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுங்கிற, இப்பேற்பட்ட பூமி இந்த பூமிக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றச்சேயே இந்த பூமியை நீ தாங்குறியேன்னுட்டு ராஜாவை பத்தி ஞாபகம் வந்து அவருக்கு வந்து வார்த்தை அப்படியே நின்றுடுத்தான். சோ பிருத்திவி விஷயகமான ஒரு ரதியும் இருக்கு, அதே தேவதா விஷயக ரதி ராஜா விஷயகமான ரதியும் இருக்கு. அப்போ ஸ்ருங்கார சாரி ராஜா விஷயக ரதிபாவசிய பூமினிஷ்ட ரதிபாவ ரதிபாவா அங்கதாம் பிராப்னோதி. இங்க என்ன ஆயிடுறது, பூமி விஷயகமான ரதி உங்களுக்கு
ராஜவிஷயகமான ரதிக்கு அங்கமா போயிடுறது, கரெக்டா? பூமி விஷயகா கவினிஷ்டா ரதிபாவா ராஜவிஷயகஸ்ய கவினிஷ்டஸ்ய ரதிபாவஸ்ய அங்கம் தேவதா. கரெக்டானே? ஓகே. சோ சோ இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான். சோ பூ விஷய ரதி அபேக்ஷையா வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து குணீபூத வியங்கியம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, தேவதாங்கிறது ராஜாவை விட வசதியா இருக்கணும். ஓ அப்படி. சி நான் வந்து பிரதாபருத்ர இன்ஃப்ளூயன்ஸ், எல்லாருமே பிரதாபருத்ரன் தான் அல்டிமேட்னு வச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ. ராஜா அல்டிமேட் இல்லைங்க, ஏதோ அவங்க ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் வந்து அங்கமா போயிடுறது, அது தேவதா வந்து ராஜாவோட வசதி. அதனால தேவதா அபிஷேகமான ரதி வசதியா இருக்கணும், அது வந்து இந்த ராஜ அபிஷேகமான ரதிக்கு அங்கமா போயிடுது. பிரேயோ அலங்காரகான பேரு, ஏன்னா பாவ ஒரு பாவத்திற்கு இன்னொரு பாவம் அங்கம். சோ அத்ர பூ விஷய ரத்யாக்கியா பாவா ராஜ விஷயசிய ரதிபாவசிய அங்கபூததையா அத்ர அபரஸ்யாங்கம் நாம குணீபூத வியங்கம். அடுத்தது பாவசிய ரசாபாச பாவாபாசோ பிரதமார்த்த த்விதியார்த்த த்யோத்யோ. இந்த இடத்துல வந்து பாவத்திற்கு சுங்கார ஆபாசம் உங்களுக்கு வந்து அங்கமா போயிட போறது, ரெண்டாவது லைன்ல ராஜ விஷயகமான சத்ரு விஷயகமான ரதி உங்களுக்கு வந்து அங்கமா போறது. சோ ரசாபாசமும் வரப்போறது பாவாபாசமும் வரப்போறது இந்த ஒரே ஸ்லோகத்துல. பந்தீகிருத்திய நிருப த்விஷாம் மிருகதிஷா தாஃப் பசியதாம் பிரேயசாம் ஸ்லிஷ்யந்தி பிரணமந்தி லாந்தி பரிதா சும்பந்தி சும்பந்தி தே சைனிகாக அஸ்மாக்கம் சுகிருத்தை திருஷோர் நிருப நிபதிதா அஸ்ய ஔசித்யவாராம் நிதே வித்வஸ்தா விபதோ அகிலாக தத் இதி தைஹி பிரத்யர்த்திபிஹி ஸ்தூயசே. பிரத்யர்த்திபிஹி தைஹி ஸ்தூயசே, பிரத்யர்த்திபிஹி சத்ருக்களினால நீ வந்து போற்றப்படுகிறாய். ராஜாவை பார்த்து சொல்றான், ஏன் இருப்ப அரசனே, நீ இந்த எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சு எதிரிகளுடைய மனைவிகள் எல்லாரையும் நீ வந்து இங்கே பந்தி கிருத்திய த்விஷாம் பந்தி கிருத்திய எதிரிகளை முதல்ல வந்து பிரிசன்ல போட்டுட்டேன், அவளை காராகிரகத்துல போட்டுட்டும் தாகா மிருகதிருஷா அவர்களுடைய மனைவிகளை வந்து என்ன பண்றான்னா உன்னுடைய சைனிகர்கள்லாம் இருக்காளே போர் வீரர்கள் எல்லாரும் தன்னுடைய இது தே அப்ரோச் தெம் வித் அ பேட் இன்டென்ட், அதனால ஸ்லிஷ்யந்தி பிரணமந்தி லாந்தி பரிதா சும்பந்தி பிரேயசாம் பஷ்யதாம் சதாம். இந்த இடத்துல அநாதிர சஷ்டி போடுறார், அதாவது இந்த எதிரிகளை நீ வந்து பந்தீகிருத்திய த்விஷாம் சத்ருணாம் சாரி அந்த த்விஷாம பின்னாடி போட்டிருக்கோம். சோ பந்தீகிருத்திய எதிரிகளை இதுல ஹட்டாத்து அவளை வந்து இது பண்ணிட்டு அடைச்சு அவளை அடைத்து வைத்து பிரேயசாம் த்விஷாம் பஷ்யதாம் இல்ல இந்த இடத்துல பந்தீகிருத்தியங்கிறச்சு மிருகத்ருஷகாக்குதான் போகணும். அண்மையும் இப்படி போட்டுக்கோங்க, கொஞ்சம் இதுவா இருக்கு. சோ தே சைனிக்காக உன்னுடைய போர் வீரர்கள் உன்னுடைய போர் வீரர்கள் த்விஷாம் மிருகதிருஷகா பந்தீகிருத்திய எதிரிகளினுடைய மனைவிமார்களை பந்தீகிருத்திய இதுல பிரிசன்ல அடைச்சுட்டு காராகிரகத்துல அவளை வந்து போட்டுட்டு பிரேயசாம் பஷ்யதாம் சதாம். அந்த பிரேயசாம்னா அவர்களுடைய பிரியர்கள் இந்த காமுக அதாவது எதிரிகள், அந்த எதிரிகள் இந்த மிருகத்ரிஷகாக்கு பிரேயசாம் தானே. சோ அந்த பிரியன்களான அவர்கள் பார்க்கும் பொழுதே அவர்களை பொருட்படுத்தாமல் தாகா அந்த பெண்களை இந்த சைனிக்காக உன்னுடைய போர் வீரர்கள் ஸ்லிஷ்யந்தி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆலிங்கனம் பண்ணிக்கிறா பிரணமந்தி அப்படி ஆலிங்கனத்துக்கு பண்றச்சே ஒத்து வரலன்னா அவ ரொம்ப இது பண்றான்னு கொஞ்சம் ஒரு தாஜா பண்ண ட்ரை பண்றான், அதனால பிரணமந்தி நமஸ்காரம் செய்கிறார்கள். லாந்தி கிரகணம் அப்படியே பிடிச்சு இழுத்துண்டு போறா. பரிதகா சும்பந்தி எல்லா இடத்துலயும் காமசாஸ்திர விருத்தமான இடங்கள்ல எல்லாம் அவ வந்து முத்தமிடுகிறார்கள். இது வந்து சுங்கார ஆபாசம், ஏன்னா உங்களுக்கு வந்து
ஒரு அவளுடைய ஒரு பர்மிஷன் இல்லாதன்னா இந்த சைனிகர்கள்லாம் தேர் வோர்சிங் தெம் செல்ஸ் ஆன் தோஸ் லேடிஸ். அதனால இது ஷிங்கார ஆபாசம். அஸ்மாகம் சுகிருதைஹி, இதை வந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரத்யர்த்தி விஹி என்னன்னா, அஸ்மாகம் சுகிருதைஹி திருஷோஹோ நிபதிதா அஸ்ய ஔசித்ய வாராம் நிதே, அஸ்ய திருஷோஹோ நிபதிதா இது அஸ்மாகம் சுகிருதைஹி நிபதிதா. இந்த உங்களுடைய கண் பார்வையில் நாங்க பட்டுட்டோம் நிபதிதா அசி அப்படின்னு. அஸ்மாகம் சுகிருதைஹி, எங்களுடைய புண்ணிய விசேஷங்களினால், திருதோஹோ திருஷோஹோ நிபதிதா அசி, எங்களுடைய கண் பார்வையில் நீ விழுந்திருக்கிறாய் அப்படின்னு உன்னுடைய சத்ருக்கள் உன்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். ஹே ராஜன் கவி ராஜாவை பார்த்து சொல்றான், அஸ்மாகம் சுகிருதைஹி, எங்களுடைய புண்ணிய வசத்தினால அஸ்ய அந்த அசியங்கிறத எங்க போடுறார், சரி ஔசித்ய வாராம் நிதி, ஔசித்யத்துக்கு வந்து ஒரு சமுத்திரம் போல இருக்கிறவனே, உன்னை பார்த்த மாத்திரத்துல எங்களுடைய புண்ணிய வசத்தினால நீ வந்து என் கண் பார்வையில வந்து விழுந்திருக்க, அதனால எங்களுடைய ஒரு விபதா துவஸ்தாக அகிலாக விபதா துவஸ்தாக, எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் போக்கி போயிடுத்து அப்படிங்கிற. அசியாத எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணலையே அவர், வியாக்கியானத்திலையும் போடல. சரி, அஸ்மாகம் சுக்ருதைஹி அஸ்ய திருஷோஹோ நிபதிதான்னு போடலாம். இந்த தத்துவ வேற ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, அதனால எப்படி போடணும்னா, ஹே ஔசித்ய வாராம் நிதே, தத்து அஸ்ய சரி அஸ்மாக்கம் சுக்ருதைஹி, எங்களுடைய நல்ல புண்ணிய விசேஷங்களினால் அஸ்ய இந்த அரசனுடைய திருஷோஹோ கண் பார்வையில் நிபதிதா க இன் ஓ நிபதிதா அசியா இது. ஆமா, நிபதிதா அசி, அஸ்ய அஸ்யன்னு பிரிச்சிருக்கேன். வந்து வெறும் நிபதிதா அசின்னு நான் புரிஞ்சுட்டேன், இங்க அசியன்னு இதை பிரிச்சுட்டேன், இல்ல அது அசி ஔசித்ய வாராம் நிதே. ஓகே, ஔசித்ய வாராம் நிதே, ஔசித்ய ப்ரொப்பரைட்டிங்கிறதுக்கு நீ வந்து இது ரெண்டுமே ஒட்டியே வரல. உன்னுடைய சைனிகர்கள் இவ்வளவு ஒரு அட்டுழியம் பண்றச்சே, இந்த ராஜாவை பார்த்து வந்து ஔசித்ய வாராம் நிதேன்னு வேற அவ வந்து பிரைஸ் பண்றான். அதோட அங்க அனௌசித்யான்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான் அனௌசித்ய. அதனால்தான் ரசாபாசம் பாவாபாசம்னு வந்துருத்தோம் இல்லையா. கிளியரா இருக்கு, ஏன்னா சத்ருவை பார்த்து ஔசித்ய வாராம் நிதேங்கிறா, அந்த அனௌசித்தியமான ஒரு காரியத்தை சைனிகர்கள் வேற பண்றான். அப்ப சத்ரு விஷயகமான ஒரு பாவ ஆபாசம் அது, அந்த ரதிங்கிற பாவத்தினுடைய ஒரு ஆபாசம் அது. சரி, அர்த்தத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அதை வரேன். அஸ்மாகம் சுகிருதைஹி, நம்மளுடைய புண்ணிய விசேஷங்களினால் திருஷஹா நிபதிதா திருஷோஹோ நிபதிதா அசி, எங்களுடைய கண் பார்வைகளில் நீ விழுந்திருக்கிறாய். தது தஸ்மாத் காரணாது, அந்த காரணத்தினால எங்களுடைய அகிலாக விபதா வித்வஸ்தாக, நீ எங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கன்னா எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இனிமே தீர்ந்துடுத்து. ஈதி தைஹி ஏவ பிரத்யர்த்திபிஹி, அந்த சத்ருக்கள், எந்த சத்ருக்களினுடைய மனைவிகளுக்கு இப்படி ஒரு அத்தியாச்சாரம் ஏற்படுறதோ அந்த சத்ருக்களுமே வந்து என்ன பண்றா, ஸ்தூயசே, நீ வந்து போற்றப்படுகிறாய். ஆமா, ரொம்ப அத்திர பாவசிய அப்படின்னா ராஜவிஷேகமான ரதி, கவி நிஷ்டமான ராஜவிஷேகமான ரதி, அதுதான் பாவம். அதுக்கு வந்து ரசாபாசம் பாவாபாசம் ரெண்டும் வந்து உங்களுக்கு அங்கமா படுத்து. வருங்கோ அத்திர பிரதமார்த்தே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா இந்த வியாக்கியானத்துல, சைனிக நிஷ்டா ஸ்ருங்காரா அனனுரக்த ஸ்திரீ விஷய கதையா,
தன்னிடத்துல வந்து ஆசை காமிக்காத ஒரு ஸ்திரீனிடத்துல இவா இந்த சைனிகர்கள் போர் வீரர்கள் காண்பிக்கிறான். அதனால பரஸ்திரீ விஷய கம்ச இன்னொரு மாற்றான் மனைவி வேற ஏதோ ஒரு அந்த இதுல இருக்கக்கூடிய அபிசாரிகான்னு இல்ல, எதிரி நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அபிசாரிக்காவை பார்த்து இவன் அப்ரோச் பண்றா அந்த மாதிரி இருந்தாலும் அவளுடைய ஒரு கன்சென்ட் தேவைதான் அங்க. பட் இங்க பரஸ்திரீ விஷயகம் வேற மாற்றான் மனைவி, அந்த விஷயகமான ஒரு ரதிங்கிறது அது ஸ்ருங்கார ரசம், அது ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு ஆபாசம் ஆயிடுது. ச பிரவிருத்தா த்விதீயார்த்தே து பிரத்யர்த்தி நிஷ்டா ரதிரூபகா பாவகா. எதிரியினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, எதிரியாமா அவனிடத்துல அடாடா ராஜா எப்படி பண்றான் பாரு அப்படின்னு அவன்கிட்ட வந்து பிரேஸ் பண்ணக்கூடாது. அவனை பயம் இருக்கலாம், ஆசை இருக்கிறதுங்கிறது முடியாது, எதிரியா இருக்கிறச்சே, அதுவும் தன்னுடைய மனைவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கிறச்சே. சோ பிரகிருத ராஜ ரூப சத்ரு விஷய கதையா, சத்ரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு ரத்திங்கிறதுனால ஆஹாரியத்வேன பிரவர்த்தகா, அது வந்து இட் இஸ் நாட் அ நேச்சுரல் ரத்தி தட் இஸ் தேர் இன் தேர் மைண்ட்ஸ். அவளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் ஆசை, தே ஹாவ் டு பிரேஸ் த விக்டர், அதனால அவ வந்து தேர் பீங் ஃபோர்ஸ்ட் இன் டு திஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அதனால பாவ ஆபாசம். ஏவம்ச அனௌசித்திய பிரவருத்தத்வாது, இந்த இடத்துல ஒரு அனௌசித்யம் இருக்கிற காரணத்தினால உபௌ அபி ஆபாச ரூபௌ தௌ தௌச்ச ரச ஆபாச பாவாபாசௌ. எவைகளுக்கு அங்கமா போயிடுறது, எதுக்கு அங்கமா போறது, ராஜ விஷயக கவி நிஷ்டஸ்ய ரத்தியாக்கிய பாவசிய அங்கபூதம் அங்கபூதௌ, எது ஸ்ருங்காராபாசமோ இந்த ராஜ அபிஷேகமான ரத்திங்கிற ஒரு ஆபாசம் பாவாபாசம். இதுக்கு வந்து ஊர்ஜஸ்வின்னு அலங்காரத்துக்கு பேரு. அதாவது ரசாபாசம் பாவாபாசம் ரெண்டுமே எங்க வந்து அங்கமா போயிடுறதோ, வேற ஒரு விஷயத்துக்கு அங்கமா போறதோ, அதுக்கு வந்து ஊர்ஜஸ்வி அலங்காரம்னு பேரு. அலங்காரியம் வேற எங்க. சரி, இதோட நிறுத்திப்போமா? புரிஞ்சது இல்ல இந்த இடத்துல ஸ்ருங்கார ஆபாசம்னா என்னன்னு புரிஞ்சிருவோம், இப்போ பாவாபாசம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், இப்போ நான் கிளியர் ஆயிருக்கும் சில விஷயங்கள் இல்லையா.